ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இக்பால் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டுவெல் பார்க்க போகிறோம் டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் டி டியோட வேல்யூ என்னவெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஃபிஃப்டீன் கவுன்ட்ளன்ஸ் த்ரீ மோர் டீயாக இருக்கும்போது சரியா ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஈக் ஈ ஈ ஈ டிவிஷன் இல்லைமா சொல்லியிருந்தேன் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஏ இந்த ஆர் இருந்துச்சு கொஞ்சம் ரிமைண்டர் ஆருங்கிறது ரிமைண்டர் ஈக்குவல் டு பிக்யூ இந்த கான்செப்டில் எழுதிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறேன் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்

அப்படி வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ அப்போ என்ன கிடைக்கிது இங்கே டுவெல் கிடைக்குது கேடி சரியா அப்போ டி வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இந்த டுவெல் இருக்கட்டும் இந்த கேவை இங்கே டிவைடில் கொண்டு வந்துடுங்க சரியா ஓகே இப்போது கேக்கு என்ன நடத்தினா மல்டிபிள் ஆஃப் அதாவது இங்கே கேக் எந்த வேலையை கொடுத்தாலும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்கள் இப்போ கேக்கு ஒன்று கொடுத்தா டிவைட் ஆகுமா ஆகும் அப்புறம் டூ கொடுத்தா டிவைட் ஆகுமா 12 பை 2, 6 டைம்ஸ் வரும் ஓகே த்ரீ கொடுத்தா டிவைட் ஆகும்மா டுவெல் பை த்ரீ ஓகே கொடுக்கலாம் டிவைட் ஆகும் ஃபோராக டிவைட் ஆகும்மா த்ரீ டைம்ஸ் வரும் அப்போ ஃபோர் கொடுக்கலாம் ஃபைவ் கொடுக்க முடியாதுன்னா டிவைட் ஆகாது சிக்ஸ் கொடுக்கலாம் அப்புறமா டேரெக்டாக டுவெல் கொடுக்கலாம் பட் இங்கே டி வந்து ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டுவெல் கிடைக்குது பட் இங்கே என்னென்னா கண்டிப்பாக டி வந்து விட பெருசாக தான் இருக்க முடியும் அப்போ தானே நம்மளுக்கு த்ரீ ரிமைண்டர் கிடச்சிருக்கோம் அப்போது பட் டி சுட் பி கிரேட்டர் தென் த்ரீ டி வந்து என்ன இருக்கணும் கிரேட்டர் தென் த்ரீயாக இருக்கணும் தேர் ஃபோர் டி வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோராக இருக்கலாம் சிக்ஸாக இருக்கலாம் டுவெல்வாக இருக்கலாம் இந்த நம்ம ஏதாச்சும் ஒன்றா அங்கே இருந்திருக்கலாம் அவ்வளோதான்